हेलो गाइस, वेलकम बैक टू माय चैनल कायल 92 राइडर्स कायल 92 राइडर्स। सो गाइस, இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். ஒரு சின்ன அவுட்டிங் தான். एक्चुअली பாத்தீங்கன்னா இது ஆஃப் ரோடிங், தண்டர்பேர்ட் ஆஃப் ரோடிங் செஷன்ல போகுமா என்னங்கறது இன்னைக்கு தான் நான் செக் பண்ண போறேன். நான் நிறைய போயிருக்கிறேன், பட் ஆனா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஆஃப் ரோடுக்குலாம் போகல. பட் இங்க வந்து இன்னைக்கு போற இடம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான ஆஃப் ரோடு தான். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் வரும். இந்த ஒரு ஹிட்டனான ஒரு விஷயம் இருக்கிற இடம், அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. ஸோ சஸ்பென்ஸ்லாம் வைக்கல, தட் இஸ் ஒரு ப்ரைவேட் ஏரியா தான். அந்த இடம் போகிற 7 கிலோமீட்டரும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆஃப் ரோடிங் விஷயத்தை கொடுக்கும். ஸ்க்ராச் மினி ஸ்க்ராம்பிள் எல்லாமே இருக்கும். போகிற அந்த 7 கிலோமீட்டரும் ஆஃப் ரோடிங் இருக்கும். ஒரு உப்பள ஏரியாக்கள் நிறைய இருக்கும். அதுக்கப்புறமா சதுப்பு நில காடுகள் இருக்கும். இந்த 7 கிலோமீட்டர்ஸும் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ஃபுல் என்ஜாய்மெண்டாக தான் இருக்கும் இந்த வீடியோ. பிகாஸ் ஒரு வித்தியாசமான இடம், யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ என் பக்கத்தில் இருக்கிற வீடு இடங்களெல்லாம் நான் எக்ஸ்போஷர் பண்ணுறதுக்கு உண்டான வீடியோஸில் இது ஒன்று. ஸோ கண்டினியூட்டாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், இது ஃபுல்லாக வந்து கெமிக்கல் ஏரியா. ஏற்கனவே இது ஆஃப் ரோட் ஏரியா தான், இதில் இன்னும் மண்ணை கொட்டி வச்சு இன்னும் கொஞ்சம் ஆஃப் ரோட் ஆக்குறாங்க. ஒரு ஹிமாலயன் அந்த மாதிரி பைக்லாம் வேற லெவலில் போகும் இந்த இடத்துல. ஆனால் என்னோட தண்டர்பேர்ட் அதையும் மேட்ச் பண்ணி போய்கிட்டு இருக்குங்கிறது ஹாப்பியான ஒரு விஷயந்தான். இது ஒரு ஃபுல்லாக நின்று ஓட்ட முடியாது, பட் கொஞ்சம் ஆஃப் சைஸில் ஓட்டலாம். இப்போ எனக்கு முன்னாடி தெரிகிற அந்த கம்பெனி தான் இந்த கெமிக்கல் தண்ணிக்கெல்லாம் காரணம். அது ஒன்றும் செய்ய முடியாது, அது அரசியல். ஸோ சூப்பராக இருக்கு ரைடு. முன்னாடி வந்திருக்கிறேன் என் பைக்கில், பட் இப்போ தான் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் என்ஜாய் எக்ஸைட்டடாக இருக்கு. கேஸ் என்னோடய எல்லா வீடியோவுக்கும் நீங்கள் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல என்னை என் வீடியோஸ் பார்க்குற ரெகுலராக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, அவங்க எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்யூ. அண்ட் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை இன்ட்ரெஸ்டிங் அண்ட் என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி நான் வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு மேக்ஸிமம் எடிட்டிங் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம் வராது, பட் ஆனால் அதையும் முடிஞ்ச அளவுக்கு புதுசு புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டு நான் பண்ணணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த கம்பெனி தான், இந்த கம்பெனி ஒன்று இருக்கும் இந்த பேண்ட ரோட்டில். அதுக்கப்புறமா உப்பளங்கள் நிறையா இருக்கும். இன்னும் உப்பளம் ஏரியா ஸ்டார்ட் ஆகலை, இன்னும் கொஞ்சம் போகணும் உப்பளம் ஏரியா போகிறதுக்கு. அதுக்கப்புறம் சதுப்பு நில காடுகள்னு சொல்லுவாங்க, அது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது எனக்கு. சதுப்பு நில காடுகள்னு நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு பேக் வாட்டர் வந்து கடலில் சேர்ற ஒரு இடம். ஸோ நல்லா இருக்கும் அந்த இடமும். வாவ், செம்ம ஆஃப் ரோடிங்க. சுத்தி தண்ணி பாத்தி கட்டி தண்ணியா தான் இருக்கு. ஆவுச், எப்படி இருக்கு பாருங்க, ரெண்டு பக்கம் தண்ணி சூப்பரா இருக்கா. Oh my God, left பண்ணுமா ரைட்டு பண்ணுமா? யார் லெஃப்ட் ரைட்டு ரைட்டு, சாரி. ரூட்டு கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கும் பார்த்துங்க. வந்து ஒரு வாட்டி வர்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரூட்டு வந்து கண்டுபிடிக்க முடியாது. பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம், உப்பு எல்லாம் அள்ளிட்டாங்க மேக்சிமம். இதிலெல்லாம் நிறைய உப்பு இருக்கும், ஃபுல்லாகவே உப்பளம் தான்.
தௌசண்ட் ஏக்கருக்கு மேலே இந்த இடத்துல உப்பு உப்பெல்லாம் இருக்கு. ஸோ நம்ம இப்படி போகணும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது சொல்லுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கொடுக்குறீங்க. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லாக்டவுன்றதுனால கொஞ்சம் ரைடு எதுவுமே போக முடியல. அதனால் ஃப்யூச்சரில் போகும்போது அதெல்லாம் நான் எடுத்து போடுறேன். இது எல்லாமே கெமிக்கல் தண்ணி தான். எக்ஸ்ட்ரீம் ஆஃப்ரோடு. இது மலைப்பகுதி கிடையாது, ஒரு மாதிரி சதுப்பு இடம். இந்த தண்ணி பார்த்தீங்களா, அப்படியே பபுள்ஸாக கருப்பாக வருது. ஃபுல்லாகவே வாட்டர். இந்த வாட்டர்லாம் நல்ல வாட்டர்னு நினைக்காதீங்க, இதெல்லாமே கெமிக்கல் வாட்டரு. அவங்களுக்கு அந்த பெரிய கம்பெனி பார்த்தீங்களா, அவங்க யூஸ் பண்ணி போக மறுபடியும் சுழற்சி பண்ணி பண்ணி ரீஃபில்லிங் பண்ணுற இடம் தான் இந்த இடம். ஸோ இந்த தண்ணியெல்லாம் வந்து சேஃப்டியான தண்ணி கிடையாது, ஃபுல்லாக பேடான தண்ணி தான். சதுப்பு நிலக்காடுகள். மத்தியான வெயிலில் வந்திருக்கேன். வாவ், வாட் எ பியூட்டிஃபுல் இடம். எப்படி இருக்கு இது எல்லாமே வந்து நம்ம பாண்டிச்சேரி பக்கத்தில் பிச்சாவரம் லேக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் இந்த மாதிரி தான் இருக்கும். சதுப்பு நிலக்காடுகள் பேக் வாட்டர், அதுவும் ஒரு பேக் வாட்டர் ஏரியா தான். ஸோ அதே மாதிரி இங்கே தாமிரபரணியோட பேக் வாட்டர் ஏரியா தான் இந்த ஏரியா. இதில் ஒரு மரப்பாழம் இருந்துச்சு, அந்த பாழம் இப்போது அடிபட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க இந்த மாதிரி ட்ரம் போட்டு அந்த பக்கம் போகிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. Midnight wasted, friends all around faded, like we've got nothing to lose. Strangers in my sheets, wake up, rewind and repeat, but I'm still caught up. இது வந்து ஆக்சுவலி ஒரு டீப் ஃபாரஸ்ட் தான். ஆனால் ஃபாரஸ்ட் ஏரியாக்காரங்கிட்ட கிடையாது, இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்குது இந்த இடத்துல. நம்ம அடுத்து போவோம். வா, காட்டு பறவைகள். அந்த பேக் வாட்டர் எப்படி வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. வா, ரோடே கிடையாது, அவங்களா எங்கேயாவது மண்ணில் ரெடி பண்ணி விட்டுறது தான். வண்டி எங்கே போகுதோ அந்த வழி ரோடு. ஓ, இதெல்லாம் இமாலயன் வேறு லெவலில். இதில் ஸ்டடி பண்ணிட்டு போகும், பட் நம்மளால் முடியாது. நம்ம வண்டி கொஞ்சம், இது வந்து ஹைவே கிங்கு. ஓ, வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும்போது ஏன்டா இடையில வரேன்னு சொல்லி கேட்காதீங்க. இந்த ரைடில் இனிமேல் தான் நிறைய பியூட்டிஃபுல்லான ஹிடனான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ இன்னும் கொண்டு போய்கிட்டே இருந்தால் வீடியோ லென்த்தியாக போகும், உங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ இதை ரெண்டு பார்ட்டாக இன்னொரு பார்ட்டில் உங்களை அந்த பியூட்டிஃபுல் விஷயங்கள் எல்லாத்தையுமே, இந்த ரைடில் உள்ள எல்லா விஷயங்களுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த பியூட்டிஃபுல் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்புறேன். பாய்.